மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா தோத்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ராஜஸ்தானோட ஒரு தோல்வி, டிசியோட ஒரு தோல்வி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபோட ஒரு தோல்வி. ஸோ எப்போவுமே வந்து சிஎஸ்கே கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளே ஆஃபுக்கு முன்னாடி சப்போஸ் அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு 3-4 மேட்சஸ் வந்து அப்படியே ஜெயிச்சுட்டு அந்த மொமெண்டம் அப்படியே பிளே ஆஃப்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஃபைனல் போயிடுவாங்க. இதுதான் எல்லா வருஷமும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த வருஷம் அதில் கொஞ்சம் மாறுதலாக நிறையா தோத்து இருக்காங்க. சோ கண்டிப்பா மொமெண்டம் வந்து ரொம்ப மிஸ் ஆயிருக்கும். ஸ்டீவன் பிளமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா பாய்ஸ் அந்த ஃபயர் இருக்கு, மோட்டிவேட்டடா தான் இருக்காங்க. பிளே ஆஃப்ஸ்ல என்ன பண்ணணும்ங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்க அதை கரெக்டா பண்ணுவோம். எக்ஸிகியூஷன் தான் வந்து என்னைக்குமே வந்து முக்கியம். சோ கண்டிப்பா எக்ஸிகியூஷன்ல நாங்க கன் மாதிரி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுல வந்து நான் சில விஷயங்கள் வந்து பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேங்க. என்ன அப்படின்னா, குறிப்பா வந்து ஓபனர்ஸ் ஃபயர் ஆகல அப்படின்னா மேட்ச் கொலாப்ஸ் ஆயிருது. அது வந்து ஒரு சில டீம்ஸ் இருக்காங்க, அதுல வந்து குறிப்பா வந்து ராஜஸ்தான், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ், அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பிளே ஆஃப் போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப காரணம், முக்கிய காரணமே ஃபேப் டுப்ளிசிஸ் அண்ட் ருத்ராஜ் ஐக்வாட், இவங்களோட பங்களிப்பு மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால அவங்க ஃபயர் ஆகிற ஒரு 2-3 மேட்ச் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மேட்ச் எந்தளவுக்கு மாறுதுங்கிறது வந்து டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு 1-1 பொசிஷன் அப்படிங்கிறது, ரெய்னா வந்து நீ இன்ஜுரி அதனால இல்லை. ஸோ ஒரு ராபின் உத்தப்பா வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஓகே, மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் அவர் கொஞ்ச நாளா டச்லயே இல்ல, அதையும் வந்து நம்ம வந்து யோசிக்கணும். ஓகேவா? சோ ஏன் அனுக்குள்ள ஒரு ஜெகதீசனை ட்ரை பண்ண கூடாது? எல்லாரோட கருத்துமே அதாதான் இருக்கு. நாராயணன் ஜெகதீசன் 2018 சிஎஸ்கே எடுத்தாங்க 20 லட்சம் ரூபாய்க்கு, அண்ட் 2018-19-20-21 நாலு வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அண்ட் ருத்ராஜ் ஐக்வாட் 2019 தான் வந்தாரு, ஒரு வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஜெகதீசன் ருத்ராஜ் ஐக்வாட்டோட சீனியர். ஓகேவா? ருத்ராஜ் ஐக்வாட் ஒரு விஷயம் ஒன்னு பண்ணுவாரு தெரியுமா, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் விளையாடுவாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவர் நிறைய வந்து கேம் அட்டென்ஷன் வந்து பண்ணுவார். அதாவது ஒரு 10 ஓவர் 12 ஓவர் நின்னுட்டாரு அப்படின்னா அடுத்த 8 ஓவர் அவரோட கேமே வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது மாதிரி ஒரு நல்ல டைமிங் பிளேயர் அவர். ஓகே, அதே மாதிரி பிளேயர் தான் ஜெகதீசனும். ஜெகதீசனோட டிஎன்பிஎல் ரெக்கார்டு எடுத்து பாருங்க, இல்ல தமிழ்நாட்டுக்காக பாருங்க, ஸ்டேட்டுக்காக அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, போன வருஷம் சையத் முஸ்தக் அலியில் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் ரன் ஸ்கோரர். ஓகே, அண்ட் விஜய் ஹசாரேலையும் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, ஒரு 60+ அடிச்சாரு. ஓகே, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்த ஒரு பிளேயர், அவரை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த நம்பர் 3 பொசிஷன் அப்படிங்கிறது வந்து அவர் கண்டிப்பா சூட் ஆகும். ஏன்னா அவர் ஒரு ஓபனர் தான், பட் அந்த நம்பர் 3 பொசிஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா சூட் ஆகும். ஓகே, அவர் வந்து ஒரு பேக்கப் பிளேயரா தான் எடுத்தாங்க, அதாவது ஒரு விக்கெட் கீப்பிங் பேக்கப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு இந்தியன் ஸ்லாட்ல இருந்து எடுத்தாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 2018 ஐம் நாட் ராங், தோனி வந்து ஒரு 1 or 2 மேட்சஸ் விளையாடல, அப்பையில வந்து கீப்பிங் பண்ணது வந்து சாம் பில்லிங்ஸ் பண்ணாரு. ஏ 50 ரைடுவே கீப்பிங் பண்ணாரு, அந்த டைம்ல கூட வந்து ஜெகதீசனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, டீமுக்கு வந்து புது பிளேயர் அப்படின்ட்டு அப்ப கொடுக்காம இருந்திருக்கலாம். இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாய்ப்பு, அதுலயே ஒரு டீசன் ஸ்கோர் 30+, அன்னைக்கு அவர் தான் வந்து டாப் ரன் ஸ்கோரில் இருந்தாரு. ஸோ 2 மேட்சுக்கு அப்புறம் வாய்ப்பே கொடுக்கலங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் பிளே ஆஃப் வாய்ப்பு கொடுப்பாங்களாங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் ராபின் உத்தப்பாவுக்கு பதில ஒரு சுரேஷ் ரெய்னா இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அந்த இடத்துல ஜெகதீசனை யூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. கண்டிப்பா கொடுத்த வாய்ப்பை பயங்கரமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ஜெகதீசன். அது வந்து நிறைய நம்ம வந்து டொமஸ்டிக்ல பார்த்துருக்கோம், டொமஸ்டிக் கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரியும் அதை பத்தி. ஸோ கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ணுவாரு. மேபி அடுத்த வருஷம் ரீடெயின் பண்ணுவாங்களான்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை, அண்ட் பண்ணலன்னா நல்லா இருக்கும். எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீமுக்கு பயங்கரமான ஓபனர்ஸ் தேவை. அவர் அங்கே போனாரும் நல்ல கூடிய விரைவில் இந்தியா ஆடிடுவார். ஒரு ருத்ராஜ் ஐக்வாட எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறோம், அது மாதிரி ஜெகதீசனை கண்டிப்பாக கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். ஸோ செமையான ஒரு பிளேயர் அவர், அவரோட டேலண்ட் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்கு. நீங்கள் சொல்லுங்க, ஜெகதீசன் ஆடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஆன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டிவி ஃபார் யூ. அண்ட் குவிஸ் காம்படிஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு கிளிக் பண்ணி அந்த குவிஸ் விளையாண்டு ட்விட்டர்ல ஷேர் பண்ணி ஹாஷ்டாக் நெட்டிவி ஃபார் யூ போஸ்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனில் அண்ட் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி.